ஸோ வெல்கம் டு எம்ஜே பாக்ஸ். இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, இது இதில் நான் என்ன அமேசான்ல இருந்து வந்து பாக்ஸ் இது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் நான் எப்படி பிரிக்கிறேன், அதுக்கடுத்து இதில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வீடியோ இந்த பக்கம் வரும், அது உங்களுக்கு எல்லாமே காட்டுவேன். ஓகே, ஒரு ஃபோன் கவர் தூக்கி போட்டோம். இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு பார்ப்போம், இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்ன ஃபோனுன்னு சொல்கிறேன், இது எதுக்குன்னு எதுக்கு வாங்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச ஒருத்தருக்காக, ரிலேஷன் ஒருத்தருக்கு வாங்கி தரேன். ஸோ இது வந்து அவருக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஸ்மார்ட் ஃபோனும் எதுவும் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோன் வாங்கி தரேன் நான். ஸோ இது வந்து இப்போ புதுசாக நோக்கியாவில் புது ஹை எண்ட் மாடல் வந்த ஒரே ஒரு ஃபோன் இது தான், பட்டன் செட்டில் ஹை எண்ட் மாடலாக வந்தது. 3400 இது ஒர்த்து. இது எந்தளவுக்கு ஒர்த்து அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்ப்போம். இங்கே வரும் வீடியோ கவலைப்படாதீங்க, ஸோ சைடில் வரும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற வீடியோ ஸ்பெசிஃபிக் ஃபோனில் இருக்கிற இதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இங்கே ஒரு கேமரா வச்சுட்ருக்கேன், அதனால தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு நாங்கள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த ஏ4 ஷீட் எதுக்குன்னா பார்த்தீங்க, இந்த ஏ4 ஷீட் எதுக்கு கொடுத்துருக்குன்னா பார்த்தீங்கன்னா, சும்மா இங்கே இந்த சேரில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக கீழே கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்கள், 2.4 inches டிஸ்பிளே, அதாவது 6.09 centimeter. ரேம், டியூவல் ஸ்பீக்கர்ஸ், 5301 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5301 சொல்லியிருந்தேன். நோக்கியா அந்த பழைய மாடல், அதில் தான் ஃபஸ்ட் இந்த பிளேயர் மியூசிக் பிளேயர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது அதில், ரொம்ப அந்த காலத்தில். ஸோ அந்த காலத்தில் இது கொஞ்சம், இப்போ இந்த நேரத்துக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஓல்டு தான். பட்டன் செட் யூஸ் பண்ணுறவங்களும் இது கொஞ்சம் அட்வான்ஸாக தெரியலாம். பட் ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து 5310 தான் வச்சுருந்தார், 5310 தான் வச்சுருந்தாரு. ஸோ அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக ஓவல் ஷேப்பில் இருக்கும். இப்போ 5310 தான் நினைக்கிறேன், கரெக்ட் அதே மாடல் தான் நினைக்கிறேன். இந்த சிங்கிள் ஃபோன்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கணக்கு. ஸோ அதை வெட்டிட்டு நம்ம இதுக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப்எம் ரேடியோ. இந்த எஃப்எம் ரேடியோ பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நோக்கியில் வந்து நோக்கிய பட்டன் செட்டில் பார்த்தீங்கன்னா கையில் இந்த ப்ளக் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும், பட்டன் அது ப்ளக் பண்ணி போடுற மாதிரி இல்லை, நார்மலாக அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MP3 பிளேயர் வித் ஈக்குவலைசர்னு கொடுத்துருக்கான். ஸோ நான் சொன்ன மாதிரி MP3 பிளேயர் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வந்த மாடல், பட் இப்போ வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒன்றும் இல்லை. மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 32 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் கொடுத்துருக்கான். ஸோ குட் தான். நெக்ஸ்ட்டு சிங்கிள் சிம் ஃபோன் அப் டு 20, அதாவது பாருங்கள் இப்போ வந்து இதில் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து சிங்கிள் சிம் போட்டு யூஸ் பண்ணால் ஒரே ஒரு டைம் ஒன்ஸ் சார்ஜ், நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 20.7 hours, அதாவது 30 நாளைக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சார்ஜ் 30 நாளைக்கு தாங்க, ஒரு நாளைக்கு 20, எப்படி தெரிவா சொல்லலாம்னா ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் இவ்வளோ சார்ஜ் தாங்கும். நெக்ஸ்ட்டு டியூவல் சிம் போட்டு யூஸ் பண்ணால் 22 நாளைக்கு பேசுகிறதுக்கும் ஸ்டாண்ட் பையாக நிற்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்நெட் ப்ரௌசர், கேம்ஸ், வீடியோ பிளேயர், டச் கேமரா இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இல்லை நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ அன்பாக்சிங்கில் போவோம், ஓகேங்களா. நம்ம அன்பாக்சிங் பார்ப்போம். ஃபோனை ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸோ ஆல்ரெடி நான் அதை கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம ஈஸியாக வந்து இதை எடுத்துக்கலாம். பார்த்துக்கங்க, இந்த பக்கம் தான் இருக்குது, கரெக்டு இந்த பக்கம் தான் இருக்குது. டூ ஃபோன் ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோனை வந்து அப்புறமா பார்ப்போம், பாருங்கள் ஃபோனை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ உள்ள இந்த ஆக்சிசரிஸ் மட்டும் பார்த்துருவோம், என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ரி இங்கேயும் வரும் இங்கேயும் வரும், ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு பேட்ரி. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கிடுவோம், எல்லாத்தையும் தூக்கிட்டேன். ஒரு ஹெட்செட், இது வந்து நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த படம் பார்க்கறதுலாம் யூஸ் பண்ணிக்க ரொம்ப கஷ்டம், சரி சும்மா நார்மலாக பேசுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹெட்செட்டை தனியாக வச்சுருவோம். ஒரு யூஎஸ்பி, நார்மல் யூஎஸ்பி போர்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. இது எவ்வளோ வாட் சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா, இதில் மென்ஷன் பண்ணவே காணுமே, இருங்க பார்ப்போம். எவ்வளோ வாட் சார்ஜர் இது? ஸோ இது 5W சார்ஜர், இது ஜூம் பண்ணிங்கன்னு 5W சார்ஜர் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? 5W சார்ஜர். ஸோ இது 5W சார்ஜர். ஸோ நம்ம ஃபோன் அசம்பிள் பண்ணுவோம். ஸோ நான் ஃபோன் அசம்பிள் பண்ணுறது ஒரே சொல்லிக்கிறேன், இது கட் பண்ணிட்டு நான் போடுறேன். ஃபோன் அசம்பிள் பண்ண, கேமரா ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ட்ரைபாட் இங்கே பாருங்கள், இந்த ட்ரைபாட் பண்ண வேலை. ஸோ அதனால் நான் வந்து ஃபோன் அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ. ஸோ ஃபோன் வந்தாச்சு, ஃபோனை அசம்பிள் பண்ணிட்டேன். ஃபோனை அசம்பிள் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே அன்பாக்ஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன்.
வீடியோ கொஞ்சம் பிளராக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தாங்க. இது எதுவுமே கொஞ்சம் கூட இந்த சைடில் மெட்டல் இந்த இதுலேயும் மெட்டல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மொத்தமே ஆல் அண்ட் ஆல் பிளாஸ்டிக் பில் மட்டும்தான். என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ் இங்கிலீஷ் கொடுத்துருவோம். டைம் ஜோன் இதெல்லாம் அப்பமா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கு போயிடுவோம். 5310 அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இப்படி மேலே ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக், மொத்தமே பிளாஸ்டிக் பில்ட் தாங்க. எதுவுமே இங்கே பாருங்கள், சைடில் வந்து ஒரு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ ப்ளே பண்ணுறதுக்காக ஃபார்வர்ட் பேக்வர்ட் இங்கே காட்டுறேன், இங்கே காட்டுற நோ ப்ராப்ளம். ஃபார்வர்ட் பேக்வர்ட் இது ஒரு பாஸ் பட்டன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனு, இது திறந்திங்கனாலே கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான். ரொம்ப ஸ்பிட்டிங்காக தான் இருக்குது, ஒரே வேக்காடு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி கொடுத்துருக்கான்னா ஒரு நியூ வெர்ஷன், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி லுக்கில் கொடுத்துருக்கான். ஸோ இது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம். கேமராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள்லாம் யோசிச்சு தான் பார்க்கக்கூடாது இந்த அளவு. நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது ஆப்பிள், இது 5S. இப்போ நான் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இந்த இடத்துல வர வீடியோ பார்த்தீங்கன்னா 5SE. ரெண்டுத்துக்கும் கேமரா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் வர வந்து கொஞ்சம் இது முன்னாடி இது ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா, இது வந்து பேக் கேமரா. இந்த பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 1080 30 ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 720 30 ஃப்ரேம் பர் செகண்ட் தான், அதே தான். ஆனால் வந்து இதோட கிளாரிட்டியும் அதோட கிளாரிட்டியும் பாருங்கள். ஸோ ஓகேங்களா, இதோட பாருங்கள் சேம் ஆப்பிள் தான், இதுவும் இதே அதே கலர் கிரே தான், ரெண்டுமே கிரே தான். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம், இது உள்ள உருவம் நம்ம. இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனு, கால் லாக் ஃபஸ்ட்டு, கான்டாக்டு, கேலரி, அதுக்கடுத்து வெப் ப்ரௌசர் கொடுத்துருக்கான், ஃபேஸ்புக் கொடுத்துருக்கான் பாருங்க, ஃபேஸ்புக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டோர் ஒன்று, நார்மலாக இதுக்கான மொபைல் ஸ்டோர், நோக்கியாக்கான மொபைல் ஸ்டோர். அதுக்கடுத்து கேமரா, கேமராவோட குவாலிட்டி மட்டும் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க கேமராவோட குவாலிட்டி, ஒரு ரெண்டு மூணு பிக்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போடுறேன் நான். ஸோ சும்மா நார்மலாக இருக்கிற ஃப்ரண்ட் கேமராவில் எதுவும் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் பிளாஸ்டிக் பில், எதுவுமே ஒரு இந்த பில்லாம் சொல்ல முடியாது, ஸ்டீல் பில்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ கேமராவில் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது, நமக்கு தெரிஞ்சது தான். மியூசிக் பிளேயர் அதிலே போட்டிருந்தான் உங்களுக்கு MP3 மியூசிக் பிளேயர்னு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெதர், இதெல்லாம் நார்மலாக இருக்கிற எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது தான். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் மட்டும், ஒரு ஸ்னேக் கேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரேடியோ, இது ஒயர்லெஸ் ரேடியோ, செட்டிங்ஸ் பாருங்கள். நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் மோட்டரில் வந்து கொடுத்துருப்பேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் பாருங்கள், நீங்கள் செக் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குன்னு, அதோட அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட அன்பாக்சிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நார்மலாக சின்ன ஃபோன் எடுத்துக்கணும், ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன வ்ளாகர் அதான். அதுக்கடுத்து நார்மல் கால்குலேட்டர், கேலண்டர், வீடியோஸ் பார்க்குறது, கவுண்டர்ஸு, ஃபைல் மேனேஜரு, எக்ஸ்ட்ராஸ்னால் இந்த உங்களுக்கு தெரியும், இந்த தேவையில்லாத ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா அதானே, அதே தான், அதே கேம் தான். அதுக்கடுத்து என்ன இருக்குது, டோடுல் ஜம்ப், ஒரு மூணு கேம் கொடுத்துருக்காங்க, மூணு கேம். ஆஸ்பலட் 6 ஒரு கேம் கொடுத்துருக்கான், அதுக்கடுத்து ஒரு மூணு கேம் கொடுத்துருக்கான். இதில் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து உங்களுக்கு கடைசியாக ஒரு 4-5 கிளிப்ஸ் மட்டும் எடுத்து காட்டுறேன், ஆல் பிளாஸ்டிக் பில்டு தான் இதில். வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. எனக்கு பிடிக்காத விஷயம் ஆல் பிளாஸ்டிக் பில்ட், ஆல் பிளாஸ்டிக் பில்ட். நோக்கியாலே வந்து 800, இது திறக்கவே முடியல, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே திறந்துட்டேன், ஐயா திறந்துட்டேன். இங்கே பாருங்கள், எப்பவும் போல் மெமரி கார்டு போடுறதுங்க. அண்டு நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க விடியும், ஏன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி இந்த கேமராலாம் ஹோல்ட் பண்ணி ட்ரை பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொச்சி கேமரா கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ பேட்டரி டபுள் ஸ்லிம்மு, டபுள் சிம் அண்ட் மெமரி கார்டு பழைய காலத்தில் இருந்த மாதிரி தான். ஸோ நோ சேஞ்சஸ். ஓகேங்களா. என்னோடய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள், பிகாஸ் வந்து நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னுக்கிறேன். ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கலான்னுக்கிறேன், அது எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆக்ஷன் கேமரா வாங்குறதுக்கான முடிவுக்கு வந்துட்டேன். பிகாஸ் வந்து பைக்கில் எல்லாம் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டிங்கன்னு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக எடுக்கலாம், அதனால தான் ஆக்ஷன் கேமரான்னு வாங்கலான்ற முடிவில் இருக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எஸ் ஓ நோவா? அதே மாதிரி இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்க்கும் நான் மேலே கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல். அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ண அந்த இஷ்யூ பற்றி சொன்ன வந்து காவலர், ஆயுதப்பாடியில் இருந்த காவலர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு தேவையில்லாமல் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னே தெரில. 25 லட்சம் அந்த கட்சியிலேருந்து கொடுத்தாலும் அந்த ஒரு உயிருக்கு 25 லட்சம், ஒரு உயிரோட விலை 25 லட்சமா, நான் கேட்குறதா இருந்தான். இது ஜஸ்ட் இது நம்ம எல்லாருமே இப்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம் தான், எல்லாருமே வந்து இதுக்காக போராடுறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இதில் சொல்லலாம், அவ்வளோதாங்க உண்மையிலே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நான் இப்போ எதுக்காக ஜூம் பண்ணுறேன்னா இந்த பக்கமும் காட்டலாம் அப்படின்னு பாருங்கள். என்னோடய செட்டப்பே பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சின்ன நார்மலான போர்டு. அந்த போர்டில் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டிட்டேன். அந்த ஸ்டிக்கர் வந்து இந்த கேமராவை மூவ் பண்ணிட்டேன். கேமரா மூவ் பண்ணிட்டு அவ்வளோதான். இதையும் செட்டப் இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணிருந்தேன். பட் அந்த ட்ரைபாட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரைபாடை தூக்கி போட்டேன். இது மட்டும் தான் நான் சொல்லப்பேன். ஸோ ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு புது விதமான ட்ரை நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும் அரசாங்கத்திலேருந்து. அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா என்னோடய பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஒரு போஸ்ட் அவங்கள பற்றி, அதாவது ஜெயராஜன் ஃபீனிக்ஸ் அவங்க அவங்க ஃபோட்டோ போட்டு கிளிப் பார்ட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஃபோட்டோவோ, இறந்து போனவங்களோட ஃபோட்டோ எப்படி சொல்கிறதுன்னு நான் தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ எடுத்து கீழே வந்து ஹேஷ்டேக் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபீனிக்ஸ், இவங்க இந்த ஹேஷ்டேக் போட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இங்கே மட்டும் இல்லை, ஜார்ஜ் ஃப்ளாய்ட் விஷயம் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வரைக்கும் தெரியப்படுத்த மாதிரி இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் மொத்த உலக உலகளாவே ஃபுல்லாக வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஒரு புதல் பார்க்கும். பை.